வணக்கம், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. நம்ம சேனலில் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் அதற்கான ஒரிஜினல் கவர்மெண்ட் ஆன்சருக்கையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது May 2022 நடைபெற்ற 10th சயின்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அண்ட் கவர்மெண்ட் ஆன்சர் கீ. ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க பாருங்கள். ஸோ கொஷின் பேப்பரை செக் பண்ணிக்கோங்க, அதில் அச்சு பதிவாகி இருக்குதா இல்லை ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீலம் அல்லது கருப்பு மையானால் மட்டும்தான் எழுத வேண்டும், வேறு எதுவும் கலர் ஸ்கெட்சு, ஸ்டிக் பென்னு, ஸ்கெட்செலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் நீலம் அல்லது கருப்பு இங்கு பென்னோ அல்லது பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள். ப்ரிஃபரபிளி நீங்கள் இங்கு பென் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 1 mark கொஷின்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆன்சர் கீனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீன்றது உங்களுடைய பேப்பர் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதிட்ட பிறகு ஆசிரியர்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆன்சர் தரும். ஸோ அந்த ஆன்சரில் நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்லாம் எழுதியிருந்தால் எவ்வளவு மார்க் போடணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பாயிண்ட்டுக்கு எத்தனை மார்க் போடணும் அதை பார்க்குறது மூலமாக மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். எதெல்லாம் முக்கியமாக எழுத வேண்டியது, அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல டிப்ஸ்லாம் கிடைக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 75 மதிப்பெண்களுக்கு தான் கேள்விகள் கேட்கப்படும். ஸோ மீதி 25 mark ப்ராக்டிக்கலில் போட்டுருவாங்க. ஸோ 1 marklாம் வந்து பெரும்பாலும் புக் பேக் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஏதாவது 1 அல்லது 2 கேள்விகள் மட்டும்தான் புத்தகத்துக்கு உள்ளே இருந்து கேட்பாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்க்கவும். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் முக்கியமானவை அப்படின்றது தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான ஆன்சர் என்னன்றது இந்த க்வெஸ்சன் பேப்பர் முடிந்தவுடன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அடுத்து Part 2, 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் வந்து 7 2 mark நீங்கள் எழுதணும். அதில் வினா எண் 22 இஸ் கம்பல்சரி. 22வது கேள்வி கண்டிப்பாக எழுத வேண்டும். பெரும்பாலும் வந்து டெஃபினேஷன்ஸ் அண்டு விதிகள்லாம் இருக்கும் பாருங்கள், பாயில் விதியை கூறுக, அதெல்லாம் முக்கியமாக கேட்கப்படுகிறது.
அடுத்து பார்ட் த்ரீ கொஷின். இதில் 32வது கேள்வி கட்டாய வினா. இதுலேயும் 7 கேள்விகள் எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கும் 4 மார்க் கொடுக்குறாங்க. இதற்கெல்லாம் விடை நீங்கள் பார்க்கும்போது, ஆன்சர் கீ பார்க்கும்போது, எந்த கேள்வி எழுதுவது ரொம்ப ஃபுல் மார்க்கை பெற்றுத்தரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அது 26வது கேள்வி பாருங்க, அது வந்து 4 மார்க் கேள்வி அப்படின்னாலும் 2 மார்க்காக தான் கேட்குறாங்க. அது மாதிரி நீங்கள் 2 மார்க் எல்லாமே படித்தாலே போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். 27வது கேள்வி பாருங்க, ஸோ 4 தனித்தனியாக கொடுத்துட்டு அதுக்கு வந்து வாய்ப்பாடு எழுத சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. 28 பார்த்தீங்கன்னாலும் 2 கேள்வியை தான் கேட்குறாங்க, ஒரே கேள்வி பெருசாலாம் கேட்குறதில்ல. ஒரு 2 மார்க் மாதிரி நீங்கள் நிறைய கேள்விகள் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே அது 2 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம், 4 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம், 7 மார்க்லேயும் அட்டன் பண்ணலாம். இப்போ 31வது கேள்வி வந்து பாருங்க, ஒரே கேள்வியாக இருக்கு, அது கொஞ்சம் பெருசாக வரும். 32 கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து பார்ட் 4, இது வந்து 7 மார்க் கொஷின்ஸ். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க தேவையான இடங்களில் படம் வரையவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் அல்லது கொஷின் கேட்பாங்க. அதாவது 33ல் 2 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, ஒன்று ஆவை எழுதுங்க இல்லைன்னா ஆ எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது நமக்கு நல்லா தெரியுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். இதுலேயும் பாருங்கள் நிறைய 2 மார்க்காகவே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் மென் பை எலக்ட்ரிக் கரண்ட், நேம் அண்ட் டிஃபைன் இஸ் யூனிட், இது எல்லாமே 2 மார்க். நீங்கள் நிறைய 2 மார்க் வச்சுட்டா அதை ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம விடை எழுதிடலாம். ஸோ தெரிஞ்ச வரைக்கும் எழுதுனா அதுக்கேற்ற மார்க் போடுவாங்க. செயற்கை ஆக்சின்கள் என்பவை யாவை? இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. இயற்கை ஆக்சின்னா என்ன, செயற்கை ஆக்சின்னா என்னன்றதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஸோ க்வெஸ்சன் பேப்பர் முடிஞ்சது, அதை தொடர்ந்து நமக்கு ஆன்சர் கீ வருது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் டீச்சர்ஸுக்கு கொடுக்குற ஆன்சர் கீ. ஆன்சர் கீ போத் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்கும், தமிழ் மீடியத்துலேயும் இருக்கும். இந்த வீடியோவில் நான் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கெலாம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷனும் எழுதணும், ஆன்சரும் எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சில சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப்ஷன் எழுதலைன்னா மார்க்கை குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்ட் 2, இது வந்து 2 மார்க்கு. ஸோ இப்போ கொஷின் நம்பர் 14 பார்த்தா 3 பாயிண்ட் இருக்குது, அதில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினாலே 2 மார்க் போட சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக எழுதணுமா அப்படின்னா அப்படி இல்லை விதிமுறை. 16 பாருங்கள், 4த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் 6.5 மார்க்கு, 4.5 2 மார்க்கு. 17வது கேள்வி கொஷின் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஃபுல் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, அதில் 4 பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 18 ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆஃப் மார்க்கு, ஸோ டோட்டல் 2 மார்க். ஸோ இது மாதிரி தான் இருக்குது பாருங்கள், ஈஸியாக அதிக மார்க் எடுக்கலாம். ஸோ பொதுவாக நான் என்ன அறிவுரை சொல்கிறேன்னா, டைம் பத்தலை அப்படின்னா ஒரு கேள்வியை முழுசாக எழுதுறத விட 2 கேள்வியை பாதி பாதியாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் மார்க்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா 7 பாயிண்ட் இருந்தாலும் அதில் 4 பாயிண்ட் இருந்தால் 4 மார்க் போட்டுருவாங்க.
ஸோ 29ல் பி பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். இதில் ஏதாவது ட்ரா எனி டூ, நீங்கள் ரெண்டு வரைஞ்சாலே உங்களுக்கு 2 மார்க் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ மூணுத்தையும் வரைஞ்சால் தான் ஃபுல் மார்க்கு அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி கொஷின் நம்பர் 30 பாருங்கள், எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, உங்களுக்கு மார்க் உண்டு 3 மார்க்ஸ். ஸோ 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. கொஷின் நம்பர் 31, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க. கொஷின் நம்பர் 32 பாருங்கள், இதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன். அது எப்பயுமே எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் அது பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கும், ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வெறும் ஈக்குவேஷன் எழுதுனா மார்க் கண்டிப்பாக குறைப்பாங்க. அடுத்து பார்ட் 4, 7 மார்க் கொஷின்ஸ். ஸோ 3 7 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதுலேயும் பாருங்கள் 5 பாயிண்ட் கொடுத்துருந்தாலும் ஏதாவது ஒரு 3 எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் 3 பாயிண்ட் எழுதுங்க, 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அகெயின் ஆட்டம் அண்ட் மாலிக்குல் டிஃப்ரென்ஷியஸ், டிஃப்ரென்ஷியேஷன் கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க சயின்ஸில். ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து நமக்கு எல்லா ஆன்சர் கீயும் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.